வெயிலில் இருக்கிறதுக்கும் நிழலில் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு தெரியும்னா, மகிமைக்குள்ளே இருக்கிறதுக்கும் மகிமைக்கு வெளியில் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால தான் எப்பவுமே நிழல்லே இருந்து பழகிறவர்கள் போல அந்த மகிமைக்குள்ளே இருந்து பழகுங்கள். மகிமை தேவரகமான சிந்தனையை நமக்கு தருகிறது, ரொம்ப முக்கியமானது. ஏன் க்ளோரி கனெக்டட் லைஃப் சொல்றேன் தெரியுமா? க்ளோரி கனெக்டட் மைண்ட் தான் தேவனை போல சிந்திக்கும். மாம்சத்துக்குரியவர்கள் தேவனுக்குரியதை அறிந்து கொள்ள மாட்டார்கள். ஒருவேளை மனப்பாட வசனமாக வெளியே வரலாம், சங்கீதம் 91 வர மாதிரி. சங்கீதம் 91 பிரெயின்லேருந்து வர்றது வேற, சங்கீதம் 91 ஸ்பிரிட்லேருந்து வர்றது வேற. க்ளோரி கனெக்டடாக இருக்கும்போது அந்த வார்த்தை உயிர்ப்பிக்கிற வார்த்தையாக இருக்கிறது. அது பேசப்படும் போது ஜனங்கள் உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் க்ளோரியோட கனெக்ட் ஆகிருந்தாய். ஒரு மனிதன் தன் க்ளோரியோடு இருக்கிறனா இல்லையான்றது ஈஸியாக என்ன செய்து கொள்ளலாம், புரிந்து கொள்ள முடியும். நிழலில் நீங்கள் இருக்கிறத புரிஞ்சுக்க முடியுமா முடியாதா? முடியும். வெயிலில் இருக்கிறதுக்கும் நிழலில் இருக்க வித்தியாசம் தெரியுமா தெரியாதா? சொல்லுங்கள், வித்தியாசம் தெரியுமா தெரியாதா? வெயிலில் இருக்கிறதுக்கும் நிழலில் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு தெரியும்னா, மகிமைக்குள்ளே இருக்கிறதுக்கும் மகிமைக்கு வெளியில் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால தான் எப்பவுமே நிழல்லே இருந்து பழகிறவர்கள் போல அந்த மகிமைக்குள்ளே இருந்து பழகுங்கள். அந்த மகிமையிலே இருந்து பழகுங்கள். அந்த மகிமையிலே வாழ்ந்து பழகுங்கள். அந்த க்ளோரி கனெக்டட் லைஃபே உங்களை எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாகவே வச்சுருக்குமா? ஆமேன். அவங்க ட்ரெஸ்ஸே ஃபேட் ஆகலையாங்க, செருப்பே ஃபேட் ஆகலையா? ஆமாம், வாடாததும் அது கத்தர் என்ன சொல்ல, அந்த சுதந்திரம் எப்படி சுதந்திரமா, ஒரு நாளும் ஃபேடே ஆகாதான். நீ நிறைய பேர் கிறிஸ்தவ வாழ்க்கையில் பார்த்தா ரொம்ப வருஷமாக என்ன ஃபேட் ஆகிடுறாங்க, சட்டை ஃபேடான மாதிரி ஃபேட் ஆயிடு. ஃபேட் ஆகிறதுக்கு ஒன்றுமே இல்லை, நான் க்ளோரி கனெக்டடாக இருப்பேன் என்றால். ஆமேன். நீ வர்றதுக்கு முன்னாடி, சர்ச்சுக்கு வர்றதுக்கு முன்னாடி, அல்லது ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு முன்னாடி, அல்லது நீங்கள் சர்ச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி, கூட்டங்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி, மொதல் கனெக்ட் ஆகுங்க க்ளோரியோட. இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் ஐ பிலீவ். ஆமேன். நான் நம்புகிறேன், க்ரூசிஃபிக்ஷன் நம்புகிறேன், அதிலிருந்து அவர் விளைவுகளை நம்புகிறேன். அதனாலே நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன் என்று நம்புகிறேன். நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன் என்று நம்புகிறேன். ஓ, அவருடைய ஜபத்தினாலே என் மீது அபிஷேகம் இறங்கி கொண்டு இருக்கிறது என்பதை நான் நம்புகிறேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அடிப்படை வாய்ப்பாடு ஒப்பிக்காமல் என்ன செய்யக்கூடாது, வரவே கூடாது. இது நமக்கு பேசிக்கு. ஆமாம், நீங்கள் எவ்வளோ வேணாலும் கணக்கு போடுங்க, ஆனால் ஓரன் ரெண்டு இரண்டா நாலு தான் உங்களுக்கு வந்து எல்லா கணக்குக்கும் பயன்பட போகுது, உண்மையா இல்லையா? ஸோ அடிப்படை வாய்ப்பாடுகளை போன்று நீங்கள் கிறிஸ்துவோடு கூட இருக்கிற அந்த அதை தான் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, கண்மலை என்றார், ஃபவுண்டேஷன்றார், இன் கிரைஸ்டு, ஃபினிஷ்டு ஒர்க்கு, கிரேஸு, இதெல்லாம் ஃபவுண்டேஷன். இந்த ஃபவுண்டேஷனில் தான் என்ன பில்டிங் வேணாலும் நடக்கும். அதான் மறுபடி அந்த விஷயத்தில் நீ கரெக்டாக இருக்கணும். அதுதான் மகிமையோடு இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. தயவுசெய்து சொல்லுகிறேன், இல்லாட்டி மாலை நேர கூட்டம் ஒரு மாதிரி வேறு கூட்டமாகி போயிடும். இனி வருகிற நாட்களில் இந்த மகிமையின் அளவு அதிகரிக்கும், அதிகரிக்கும். எல்லா ஒருத்தரும் வாயத்தான் சொல்லுங்கள், மகிமை சொல்லுங்கள், மகிமை மகிமை மகிமை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். டொராண்டோ ரிவைவல், அந்த ரிவைவல், அதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி ஒரு ரிவைவல் வருது. ஸோ நண்புக்குரியவர்களே, இந்த புத்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக காரியங்களை கர்த்தர் தம்முடைய சீஷர்களுக்கு முன்பாக மாத்திரம் செய்தாராம். அப்படி நமக்கு முன்பாய் தேவனாய் செய்ய போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த புத்தகத்தில் எழுதியிராத, கை தட்டு கொடுத்து அவருக்கு, இந்த புத்தகத்தில் எழுதியிராத அநேக அற்புதங்கள் எங்களுக்கு முன்பாய் நடக்கப் போகிறது. கரங்களை தட்டி ஆமேன். இந்த புத்தகத்தில் எழுதியிராத அநேக அற்புதங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செய்யப்போகிறார். ஆமேன்.